ஹலோ எஃப்எல் வியர்ஸ், புரோட்டாங்கிறது ஒரு ஈவினிங் அல்லது டின்னர் உணவாக ஆயிடுச்சு. வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர், ஒரு செலிப்ரேஷன், எல்லாத்துக்கும் நம்ம புரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த புரோட்டாவில் மைதா மாவு, அலாக்சன்கிற கெமிக்கல், ப்ளீச்சிங் ஏஜென்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நமக்கு சுவையான புரோட்டா கிடைக்குது. இதனோட சுவைக்கு, சாஃப்ட்னஸ்க்கு, புசுபுசுன்னு இருக்கிற தன்மைக்கும் நம்ம நாக்கு ரொம்பவே அடிமையாயிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த புரோட்டாவில் நார்ச்சத்துங்கிறதே கிடையாது, கலோரிஸும் ரொம்ப அதிகம். இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து ஒரு நம்ம இதயத்துக்கு ஒரு சுமை தான். இதயத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்சுலின் சுரக்கிற ஒரு ஆர்கன் பான்க்ரியாஸ்க்கும் இது டேமேஜ் கொடுக்கும், நீரிழிவு நோய் வரும். இது செரிமான ஆகும்போது அமிலத்தன்மை நம்ம வயிறில் வந்து ரொம்ப சுரந்து நம்ம குப்பிசமாயிரும். அது சாப்பிட்டு முடித்த உடனே நெஞ்சரிச்சலும் வரும். கெட்ட கொழுப்பு நம்ம உடம்பில் அதிகமாக சேரும். மலச்சிக்கல், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி நமக்கு நடக்கும்போது மூட் ப்ராப்ளமும் வரும். ஒரு டல்னஸ்ஸாக தான் இருப்போம், வெயிட்டும் அதிகமாக நமக்கு போட ஆரம்பிக்கும். 8 வயது குழந்தைகளுக்கு 13 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும்னு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இளைஞர்கள் தான் நமது எதிர்காலம் அப்படிங்கிறப்ப அரசாங்கமும் முன்வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸை பேன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். கேரளாலேலாம் இந்த புரோட்டா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. திட்டமிட்டு உணவுகளை சாப்பிடணும், புரோட்டாலாம் ஆர்டர் பண்ணி டக்குன்னு சாப்பிடக்கூடாது. பல ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ் புரோட்டா பேண்ட். ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.